subscribe to Sufis on Samay. Press the bell icon, like and share to my videos. Assalamualaikum warahmatullahi wabarakatuh, friends. Welcome to Simply South Samayal. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனிமேல் என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஈத் ஸ்பெஷல் ரெசிபி. வரப்போற வாரத்துல ஈத் வரனால எங்க வீட்டில் என்ன நாங்கள் ஈத் அன்னைக்கு செய்வோமோ அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஈத் அன்னைக்கு செஞ்சு உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக யம்மியாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, சிம்பிளாக இருக்கும். எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது ஹரிதா ரெசிபி. அது என்னுடைய ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஹரிதா வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் ரெசிபியில் வந்து கசகசா வச்சு செய்வாங்க. அந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்குறேன், அதுவும் பாருங்கள். நான் கசகசா இல்லாமல் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. துருவின தேங்காய் ஒரு கப் எடுத்துருக்குறேன். என்னுடைய ஒரு கப் வந்து 200 ml கொண்டது. முந்திரி பருப்பு 10, பாதாம் 10, 3-4 ஏலக்காய். சுடுதண்ணி இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு 5 கப் சுடுதண்ணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் எந்த கப்பில் தேங்காய் எடுத்தேனோ அதே கப்பில் தான் தண்ணியும் போட்டிருக்கேன். ஸோ நியர்பை 1 லிட்டர் இருக்குது. ஒரு கப் வந்து அந்த துருவின தேங்காவை நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கொஞ்சம் வந்து நமக்கு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக நான் 4 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே ஹரிதா நம்ம நிறைய குவான்டிட்டியில் செய்கிறோன்னா ஆல்மண்ட்ஸும் பாதமும் நம்ம முந்திரி பருப்பு முன்னாடினாலே இல்லை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். ஸோ இது கூட நான் வந்து 2 கப் சுடுதண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, நம்ம குடிக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். ஸோ தட் நமக்கு தேங்காய் பால் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஸோ வடிகட்டியில் அந்த தேங்காய் பால், இதில் வந்து மொதல் பால் ரெண்டாவது பால் அப்படிலாம் கிடையாது, நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அந்த கோகோனட் இருக்கு இல்லையா, அதையும் பிளெண்டரில் போட்டு திரும்பியும் 2 கப் தண்ணி ஊற்றி திரும்பியும் ஒரு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். திரும்பியும் நல்லா வடிகட்டி மிச்சம் இருக்கிற 1 கப் தண்ணி ஊற்றி இன்னொரு 1 கப் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். சென் மாதிரி தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் வந்து நெய் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானவுடனே சின்னமன் ஸ்டிக் ஒரு சின்ன பட்டை கிராம்பு 2 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அது பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நான் 1 டேபிள்ஸ்பூன் ரவா ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும், ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. பாயசம் மாதிரி நமக்கு திக்காக வரக்கூடாது. ஸோ 1 டேபிள்ஸ்பூன் அது தீஞ்சு போகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஒன்ஸ் அது கலர் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பி இன்னொரு வாட்டி வடிகட்டிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு அந்த தேங்காயோட இது இருக்கும் இல்லையா, அந்த சக்கை இருக்கும், அது இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் சட்டியில் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த திரிஞ்சு போகிறோம்ல அந்த மாதிரி ஆகாமல் நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம தேங்காய் பால் போட்டதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா தேங்காய் பால் கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கசகசா ஆட் பண்ணுறோன்னா அந்த கசகசாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். இது கூட நான் வந்து ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கிற பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேன், 2 கப்பு. ஸோ அதுவும் போட்டு நல்லா கிளறிக்கணும். ஸோ 2 கப்புன்றப்ப நியர்பை ஒரு 400 ml கிட்ட நான் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவும் நல்லா இப்போ வந்து கொதிச்சு வருது. நம்ம வந்து பாதாம், முந்திரி பருப்பு, ரவா எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஓரளவுக்கு திக்காக இருக்கும். ஸோ இது கூட நான் ஒரு 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 100 ல் இருந்து 125 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்து இனிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இன்னும் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 100 ல் இருந்து 125 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன்.
sugar nalla karinje nalla kodichu varappo nama flame off pannirla so ipo namakku superana yummy ana harida ready aayiduchu so idu vandu sooda aapam idiyappam kuda saapta yummy ah irukum idu naanga vandu eid aniki kaalaila ramzan bakreet aniki inum edavadhu or special occasion na illa pudhu maapala ponna vandu veettukku alaikirom illa pudhu maapala vandu irukranga veetla appadina kaalaila tiffin la kandipa idu enga veetla irukum ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம கசகசலாம் ஆட் பண்ணுறோம் தேங்காய் பல்லை செய்கிறோம் ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதனைக்கு செஞ்சு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஸோ இது கூட வந்து இடியாப்பம் வந்து கண்டிப்பாக இருக்கும் நான் வந்து மோஸ்ட்லி ஆப்பம் கூட நாங்கள் வீட்டில் செய்வோம் இல்லாட்டி இடியாப்பம் கூட சாப்பிடுவோம் ஆப்பமுடைய ரெசிபியும் வரப்போகிற வீடியோவில் இருக்குது இது வந்து எங்கள் அம்மாவுடைய ரெசிபி ஒரு தேங்காய்க்கு ஒரு லிட்டர் பால் அவங்க யூஸ் பண்ணுறாங்க முந்திரி பருப்பு 100 கிராம் 1/2 கிலோ சர்க்கரை கசகசா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் ஸோ சேம் இதே ஃபார்ம் தான் நான் வந்து கசகசா ஆட் பண்ணலை அவங்க கசகசா ஆட் பண்ணுவாங்க கசகசா வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து சோப் பண்ணிக்கணும் ஹோப் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ